தவக்காலம் மூன்றாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அன்புக்குரியவர்களே, பங்கு ஒன்றில் இருந்த ஆலயம் பழையதாக பாழடைந்ததாக இருந்தது. ஒரு முறை பங்கு பேரவை கூட்டத்தில் பங்கு தந்தை ஆலயத்தின் பழுதடைந்த நிலைமையை எடுத்துக் கூறி புதிய ஆலயம் கட்டப்பட வேண்டியதன் தேவையை எடுத்துக் கூறினார். அதற்கு பங்கு பேரவை உறுப்பினர்கள் நிச்சயமாக புதிய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றும், ஆலயத்திற்கு வேறு இடம் இல்லாததால் தற்போது ஆலயம் இருக்கும் இடத்திலேயே புதிய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தனர். அப்பொழுது ஒரு சிலர் எழுந்து, புதிய ஆலயம் கட்டப்படும் வரை நம் வழிபாட்டிற்கு என்று ஓர் இடம் தேவைப்படுகிறது, எனவே புதிய ஆலயம் கட்டி முடிக்கப்படும் வரை பழைய ஆலயம் அப்படியே இருக்க வேண்டும் என்று சொன்னார்களாம். இறுதியில் பங்கு பேரவையில் கீழ்கண்டவாறு தீர்மானம் இயற்றப்பட்டதாம். பங்கிற்கென்று ஒரு புதிய ஆலயம் கட்டப்பட வேண்டும். இந்த புதிய ஆலயம் பழைய ஆலயம் இருக்கின்ற அதே இடத்திலேயே கட்டப்பட வேண்டும். புதிய ஆலயம் கட்டி முடிக்கப்படும் வரை பழைய ஆலயம் இடிக்கப்படக்கூடாது என்று தீர்மானம் இயற்றப்பட்டதாம். அன்புக்குரியவர்களே, பங்கு பேரவையின் தீர்மானம் கொஞ்சம் முட்டாள்தனமானது போன்று தோன்றினாலும் உண்மை நிலவரம் என்னவென்றால், இதே ஒரு முட்டாள்தனத்தை நாம் நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான். கிறிஸ்தவர்களாகிய நம்மில் பல நம் வாழ்வு புதியதாக, நல்லதாக, நலமானதாக, கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை மையப்படுத்தியதாக மாற வேண்டும் என்று விரும்புகின்றோம். இப்படிப்பட்ட விருப்பம் நம்மிடம் இருந்தாலும் நம்மிடம் இருக்கும் பழைய பாவ மனநிலைகள், தவறான செயல்பாடுகள், எதிர்மறையான எண்ணங்கள் முதலியவற்றை விட்டுவிட நாம் விரும்புவதில்லை. தவறான பழைய காரியங்களை தவிர்க்கும் போது மட்டுமே நலமான புதிய வாழ்வு நமதாகும் என்ற அடிப்படை உண்மையை மறந்துவிடுகின்றோம். இப்படிப்பட்ட நமது மனநிலைக்கும் பழைய ஆலயத்தின் இடத்திலேயே புதிய ஆலயத்தை கட்ட முயற்சிக்கும் முட்டாள்தனத்திற்கும் அதிக வித்தியாசம் இல்லை. மனமாற்றம் என்பது தவறான பழையவற்றை தவிர்ப்பது, நலமான புதியவற்றை நமதாக்குவது. மனமாற்றத்தை அதிகம் வலியுறுத்தும் காலமாகிய இந்த தபசு காலத்தில் மனமாற்றம் நமக்கு கொடுக்கும் இரண்டு பயன்களை இன்றைய வாசகங்கள் பின்னணியில் நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக, இறைவனை அணுகிச் செல்வதற்கு நம் பழைய பாவ வாழ்வு தடையாக இருப்பதன் காரணமாக அவரை அணுகி அனுபவிக்கும் பொருட்டு நம் பழைய வாழ்வை விட்டுவிடுவது அவசியம். எரிகின்ற முச்சடியில் வெளிப்பட்ட இறைவனின் பிரசன்னத்தை கண்டுகொள்ள மோசே அதன் அருகில் சென்றபொழுது, கடவுள் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான இடம் என்று சொல்வதாக நாம் வாசிக்கின்றோம். திரு அவை தந்தையர்களில் ஒருவரான நிஸ்ஸா நகரத்து புனித கிரகோரியார், சென் கிரகரி ஆஃப் நிஸ்ஸா, தனது லைஃப் ஆஃப் மோசஸ் என்ற புத்தகத்தில் மோசேயின் வாழ்வை ஓர் ஆன்மீக பயணமாக உருவகித்து எழுதுகின்றார். அப்புத்தகத்தில் மேற்கண்ட வசனத்திற்கு இவ்வாறு விளக்கம் தருகின்றார். மிதியடி அணிந்த கால்களால் உண்மையின் வெளிச்சம் குடியிருக்கும் உயரமான இடத்திற்கு ஏறிச் செல்ல இயலாது. இறை திருவுளத்திற்கு கீழ்ப்படியாமல் சொந்த விருப்பத்தின்படி நடந்து நமது அழிவை நாமே தேடிக்கொள்வதே நம் ஆன்மாவில் நாம் அணிந்திருக்கும் மிதியடி. இந்த மிதியடியை நம் ஆன்மா கழற்றி போடும் போது மட்டுமே உண்மையின் வெளிச்சத்தை கண்டுகொள்ள முடியும். மனமாற்றம் தரும் இரண்டாவது பயன் நம் அழிவிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதாகும். இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு மனமாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அழிவீர்கள் என்று சொல்கின்றார். புனித பவுல் இரண்டாம் வாசகத்தில்,
இஸ்ரேல் மக்களில் சிலர் எவ்வாறு பாவத்தில் நிலைத்திருந்ததன் காரணமாக தங்களின் அழிவை தாங்களே தேடிக்கொண்டார்கள் என்பதை குறிப்பிடுகின்றார். அவர்களில், அதாவது இஸ்ரேல் மக்களில் பெரும்பான்மையானோர் கடவுளுக்கு உகந்தவராக இருக்கவில்லை, பாலை நிலத்திலேயே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்றும், அவர்கள் தீயனவற்றில் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு இவை நமக்கு ஒரு முன் அடையாளமாக நிகழ்ந்தன. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர், இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர் என்றும் புனித பவுல் எழுதுகின்றார். ஜபம். இறைவா, பழைய பாவ வாழ்வை உதறி தள்ளக்கூடிய மன திராணியை எமக்கு தாரும். ஆமேன்.